ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வினோஸ் ஃபேரி குக்கிங். இன்றைக்கி நம்ம வந்து ஜிவன் ஒரு புதுசாக ஒரு ஐடியா கண்டுபிடிச்சிருக்கான், டேபிள்லேருந்து எப்படிலாம் எடுக்கலான்னு அது பார்க்கலாம். அப்புறம் வந்து நாங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு வந்து போலி பண்ணோம், அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அப்புறம் வந்து அன்றைக்கி நம்ம வெதை நட்டினோம் இல்லையா, அதில் வந்து சிலது வளர்ந்துருக்கு, அது என்னென்னு பார்க்கலாம். வாங்க, என்ன பண்ணுற? ஏபி சீரியல். இஎஃப்ஜி ஹாய் ஜை ஜேகே எல்எம்என்ஓ பி கியூ ஆர் எஸ் டி யுவி டபிள்யூ எக்ஸ் ஒய் எக்ஸ் ஒய் வாங்க பார்க்கலாம். என்ன பண்ற? அவனுக்கு டேபிள்ல உள்ளதெல்லாம் எட்டலன்னு சொல்லிட்டு டிஷ்யூ பாக்ஸ் கீழே போட்டு அதுல ஏறி நிக்கிறான். ஜிவன், வாட் ஆர் யூ டூயிங்? போலி பண்ணுறதுக்கு தேவையானது என்னென்னா, நான் மைதா மாவு வந்து ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன், கடலைப்பருப்பு வந்து ஒரு ஹாஃப் கப்பு, அப்புறம் வந்து வெல்லம் வந்து ஒரு ஹாஃப் கப்பு, அப்புறம் வந்து கொஞ்சமாக ஏலக்காய், கொஞ்சமாக வந்து மஞ்சப்பொடி, லைட்டாக ஒரு பிஞ்ச் சால்ட் எடுத்து வச்சுருக்கேன். இவ்வளோதான். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, இது மைதா மாவில் வந்து கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் எதுக்குன்னா கலருக்கு தான். அப்புறம் வந்து சால்ட் வந்து ஒரு பிஞ்சு, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வந்து பிசைஞ்சுக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஒன்றுலேருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க, சைடும் அப்ளை பண்ணிக்கோங்க, அப்போ தான் காயாமல் இருக்கும். நான் வந்து பருப்பை வந்து கழுவிட்டு வந்துட்டேன், இப்போ நான் வந்து குக்கரில் ஆட் பண்ணிக்க போகிறேன். நல்லா கழுவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து இதுக்கு தண்ணி ஊற்றி விசில் வச்சிடலாம், எதுவுமே நான் போடல, சால்ட்டு. பார்த்தீங்கன்னா ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன், நான் வந்து ஒரு 3 to 4 விசில் வச்சுப்பேன். நீங்கள் வந்து எப்பயுமே வந்து உங்கள் பருப்புக்கு எவ்வளோ ஊற்றுவீங்களோ அவ்வளோ ஊற்றிக்கோங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பருப்பு வந்து கொஞ்சம் வேகிறதுக்கு லேட் ஆகும், திக்காக இருக்கும் பருப்பு. பருப்புனாலும் சரி அரிசினாலும் சரி, இங்கே எக்ஸ்ட்ரா ஒரு விசில் விட்டால் தான் வந்து, எக்ஸ்ட்ரா 1 இல்லை 2 விட்டால் தான் வந்து நல்லா கொலையாக இருக்கும். ஸோ வந்து நான் எக்ஸ்ட்ரா ஒரு 2-3 விசில் விட்டுக்க போகிறேன். இப்போ வந்து பருப்பு வெந்துருச்சு, நான் லைட்டாக மசிச்சு விட்டுட்டு அடுத்து வெல்லம் போட்டு நம்ம குக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஏலக்காய் போட்டுடலாம். வெல்லம் போட்டுடலாம்.
நல்லா இந்த தண்ணி எல்லாம் வத்தட்டும். வத்தினா தான் வந்து நல்லா அப்படியே வந்து நம்ம கையில் அந்த பூர்ணு மாதிரி இருக்கும். நீங்கள் வேணால் தேங்காவும் போட்டுக்கலாம், நான் தேங்காய் சேர்க்கல. ஸோ வந்து இந்த தண்ணி வந்து வத்தட்டும், அது வரைக்கும் இருக்கட்டும். இங்கே பாருங்கள், நம்ம உள்ளே வைக்கிற ஸ்டஃப் அந்த பூர்ணம் வந்து ரெடி ஆகிடுச்சு. நல்லா தண்ணியாக இருந்துச்சு பாருங்கள், இப்போ நல்லா வத்திருச்சு. நம்ம இது வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ வந்து ஒரு மணி நேரம் ஆச்சு, நான் மாவு எடுத்துடுறேன். நம்ம வந்து குட்டி குட்டி பாலாக பிரித்து நம்ம வந்து தட்டிக்கலாம். நம்ம வந்து இப்போ தரட்டிக்கலாம். தரட்டி ஸ்டஃப்பை உள்ள வச்சு நம்ம வந்து சுற்றலாம். அந்த ஸ்டஃப்பை வந்து கொஞ்சம் வச்சுக்கலாம். வச்சுட்டு மூடிட்டு அடுத்து மறுபடியும் தட்டிடலாம். நான் வந்து லைட்டாக வந்து நெய் தடவியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் போலியை வந்து நான் போட்டுட்டேன். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து தின்னாக திரட்டிக்கோங்க. சைடெல்லாம் வந்து நல்லா தின்னாக இருக்கணும். இது குக் ஆனதும் நம்ம திருப்பி இப்போ வந்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம். அந்த சைடும் குக் ஆகட்டும். நம்மளோட சூப்பரான போலி வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நம்ம அன்னைக்கு விதை போட்டோம் இல்லையா, லைட் லைட்டாக முளைச்சிருக்கு. வெந்தய விதை வந்து கொஞ்சம் நல்லா முளைச்சிருக்கு, ஆனால் மல்லி வந்து வரல இன்னும். இது என்னென்னா, புதினா வந்து கொஞ்சம் ரூட்டோடு இருந்து தான் நான் அதை வந்து தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். பார்த்தா தெரியும் நினைக்கிறேன், லைட்டாக ரூட் வந்திருக்கு. இன்னும் நல்லா ரூட் வந்ததும் அது வந்து வேறு பாக்ஸ் மாதிரி வச்சு வச்சிடலாம். இதுவும் கொஞ்சம் ஓகே தான். இந்த ஆனியன் இவ்வளோ ஹாப்பி, இது கொஞ்சம் வளர்ந்து ஹாப்பியாக இருக்குது. ஓகே, இன்னும் கொஞ்சம் வளர்ந்துச்சுன்னா நான் உங்களுக்கு காட்டுறேன்.